ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வழக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஷோவில் வந்து சூப்பரான ரெசிபிலாம் ஷெஃப் பிரகாஷ் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு சமையலில் எந்தெந்த டவுட் இருந்தாலும் வந்து நீங்கள் நம்ம ஷோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கும் நம்ம ஷோக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். அதுக்கு நீங்கள் டயல் பண்ண வேண்டிய நம்பர் 0444596 9595. இன்றைக்கி நம்ம ஷோவில் ஷெஃப் பிரகாஷ் இருக்காங்க. வணக்கம் ஷெஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஷெஃப். இன்றைக்கி ஆரம்பமே எனக்கு கொஞ்சம் ரோலிங் ஆகிடுச்சு, என்னன்னு தெரியல. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? நல்லா. ஓகே, இன்றைக்கி என்ன டிப் ஆஃப் தி டே இல்லை ரெசிபி சொல்ல போகிறீங்களா? இந்த வாரம் ஃபுல்லாக பொடிகள் பற்றி பேசலாம். பொடிகள்? ஓகே. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்கல்ல ஷெஃப், இட்லி பொடி, தோசை பொடி, ரசப்பொடிலாம் கேட்டிருந்தாங்க. ஆமாம் ஆமாம். இல்லை, ஸோ இன்னைக்கு வந்து ஊறுகாய் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும்ல, உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். ஸோ ஊறுகாயில் இந்த ஒரு பொடியை பண்ணி வச்சுட்டாவே போதும். பொடி பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் வகையான பொடி கேட்டிருக்கேன், பட் யாருமே ஊறுகாய் பொடி கேட்டிருந்திருக்க மாட்டோம். ஆமாம் ஆமாம். அதாவது இல்லைம்மா, அந்த இது ஊறுகாய் பொடி செஞ்சுட்டு ஊறுகாய் செஞ்சுட்டு இந்த பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணா அந்த சாந்து இருக்கு சொல்லுவாங்களே, அந்த சாந்து தான் இந்த பொடி. ஓகே ஷெஃப், சரி கண்டிப்பாக சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா பொடி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த பொடி செஞ்சு வச்சிங்க. ஊறுகாய் செய்கிறதுக்கு கடுகு, அதாவது எண்ணெய், கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், ரெண்டு ரெண்டு அந்த அளவில் ரொம்ப கம்மி கம்மியாக போட்டு தாளிச்சுட்டு உங்களுக்கு என்ன ஊறுகாய் வேணுமோ அந்த, இப்போ வந்து பூண்டு ஊறுகாய் வேணும் அப்படின்னா பூண்டை போடுறீங்க, அதில் மிளகாத்தூள் அவ்வளோதான். அதுக்கப்புறமா இந்த பொடியை சேர்த்தாவே போதும். இந்த பொடி என்ன அப்படின்னா சோம்பு, வெந்தயம், கடுகு, அரிசி. சோம்பு, வெந்தயம், கடுகு, அரிசி, இது எல்லாமே ஒரே அளவில் எடுத்துங்க. 50 கிராம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு ஸ்பூன், நம்ம வீட்டில் ஸ்பூன் தானே இருக்கும், ஸ்பூனால் எடுத்துக்கிட்டாலும் சரி, இது எல்லாமே தனித்தனியாக வறுத்தாலும் சரி, இல்லை ஒன்றா போட்டு வறுத்தாலும் சரி, நல்லா பச்சை வேகம் போகும்படி, ஆனால் கலர் மட்டும் வரக்கூடாது. நல்லா சூடுபடுத்திட்டு ஆறுனதுக்கு அப்புறமா பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு அதில் ஊறுகாய் பொடி அப்படின்னு எழுதி வச்சுருங்க. இப்போ எந்த ஊறுகாய், இப்போ உங்கள் வீட்டில் எந்த வெஜிடபிளில் வேணாலும் ஊறுகாய் பண்ணலாம், ரொம்பவே நல்லாவே இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சோ சூப்பரான ஊறுகாய் பொடி சொல்லிட்டீங்க ஷெஃப், கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. மீனா. மீனா, எங்க இருந்து கால் பண்றீங்க? மதுரையில இருந்து பண்றேன். ஓகே, நீங்க ஆல்ரெடி பேசிருக்கீங்களாமா? இல்ல இல்ல, இப்பதான் பார்த்தேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, என்ன சமையல் இன்னைக்கு உங்க வீட்ல? என்ன ரெசிபி கேக்க போறீங்க? மட்டன் பிரியாணி. நீங்க எவ்வளவு எனர்ஜியா கேட்டிருக்கணும், மட்டன் பிரியாணி எப்படி செய்யணும்னு. ஓகேம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கம்மா, மட்டன் பிரியாணி சரியா வரலீங்களா? இல்ல சார், எப்படி பார்த்துமே எப்படி என்ன மசாலா போடணும் எப்படி செய்யணும் அப்படினு. சரிம்மா, கவனிங்க, நான் ரொம்ப ஈஸியா சொல்றேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் செஞ்சு பாருங்க, சரிங்களா? கவனிங்கம்மா. வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி வந்து இந்த மாதிரி கூட செய்யலாம். நிறைய பேர் மட்டனை அதிலே போட்டு வேக வச்சு அது கீழே அப்புறம் அடி பிடிச்சி அந்த மாதிரிலாம் வேணாம். அந்த தண்ணியை சேர்த்துங்க, இப்போது வேக வச்சுங்க, நல்லா ஒரு 20 நிமிஷம் இல்லை 30 நிமிஷம் தான் மட்டன் வேகிறதுக்கு. ரொம்ப நேரம் டைம் எடுத்துன்னா மட்டன் வந்து முத்துன மட்டன், இதுதான் அளவு. பாத்திரத்தில் தண்ணி போடுங்க, மட்டனை போடுங்க. சின்ன சின்ன பீஸாக வாங்கிட்டு வந்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இப்போ மட்டன் ஒரு பாத்திரத்தில் போட்டோன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதிலே இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, இல்லைன்னா கரம் மசாலா தூள் இருந்தால் கொஞ்சமாக, கொஞ்சமாக சோம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பில, அதெல்லாம் எதுவுமே வேணும். இதை மட்டும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துங்க. இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க. எண்ணெய் போட்டு சோம்பு தாளிங்க. சோம்பு தாளித்ததுக்கப்புறமா வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ ஒரு போல் வந்து வெங்காயம் போடுறீங்க அப்படின்னா பாதி போல் வந்து தக்காளி அந்த அளவில் சேர்த்துக்கிட்டாவே போதும். பாத்திரம், எண்ணெய், சோம்பு, வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி, தக்காளி இதில் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதை போட்டால் போதும். அதுக்கப்புறமா தயிர், தயிர் போட்டதுக்கு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தயிரும் போட்டுக்கலாம். தயிரெல்லாம் அதில் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்குனீங்கன்னா அந்த எண்ணெய்லாம் மேலே வருங்க. அதுக்கப்புறமா புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுங்க. புதினா வந்து அதிகமாக இருக்கணும், கொத்தமல்லி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். இல்லை கொத்தமல்லி இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் பிரியாணிக்கு கண்டிப்பாக புதினா சேர்த்தே ஆகணும். அதுக்கப்புறம் மட்டன் நம்ம வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, நம்ம வீட்டில் அரிசி அளவு எடுத்துருப்போம்ல. இப்போ வீட்டு அரிசி பச்சரிசியில் பண்ணுறீங்க இல்லை புழுங்கரிசியில் பண்ணுறீங்கன்னா ஒரு அரிசி
டம்ளர் எடுத்துட்டிங்கன்னா மூணு டம்ளர் தண்ணி, அந்த அளவில் தண்ணி, அந்த தண்ணிக்கு பதிலாக மட்டனோட தண்ணி இருக்குல்ல அது சேர்த்துக்கிட்டாவே போதும். இல்லை சாதாரண தண்ணி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க. அந்த பச்சை மிளகா பச்சைலாம் நம்ம மிளகாத்தூள் தனியாத்தூள்லாம் போட்டோம்ல, ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுன்னு அந்த பச்சை வேகமாக போயிடும். அதுக்கப்புறமா மட்டனும் போடுங்க, அரிசியும் போடுங்க. அரிசியை போட்டு ஸ்லோ பண்ணிடுங்க ஃபயரை. கொஞ்சம் ஒரு பத்து கரெக்டாக பத்து நிமிஷம் கழித்து லைஸாக தான் கிண்டணும். பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ரைஸ் திக்காகி வரும். அந்த டயத்தில் கொஞ்சமாக நெய் விட்டுங்க, கொஞ்சம் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக புதினா போட்டு மூடிட்டு திரும்பவும் பத்தே நிமிஷத்தில் வச்சுட்டு பத்து நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்களா, பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி தெல்ல தெளிவாக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காரு ஷெஃப். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா. வீட்டுல நன்றிமா. எறா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான் சமைக்கிறது. ஒரு பத்து நிமிஷம். மீன் எப்படி இருக்குது, மீனை விட எறா ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். கடல் உயிரினங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பத்து நிமிஷம் தான் வேக வைக்கிறதுக்கு, நிறைய டைம் எடுக்கவே எடுக்காது. இப்போ ஒரு சின்ன மசாலா பாத்திரம், எண்ணெய், சோம்பு தாளிக்கிறீங்க, வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு, இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி. தக்காளி இந்த இப்போ வறுவல் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரையாக பண்ணுவோம்ல, அதுக்கெலாம் தக்காளி கம்மியாக செய்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டும் கொஞ்சம் காரமும் இருக்கும். பாத்திரம், எண்ணெய், சோம்பு, வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி. தக்காளி கரைஞ்சதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒன்று, தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனும், கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் அளவு கரம் மசாலா தூளும், மிளகு தூளும் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு அரை டம்ளர் தண்ணி, ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா திக்காயிடும். அதுக்கப்புறமா எறாவை போடுங்க. எறாவை போட்டு அப்படியே லைட்டாக பரட்டிக்கிட்டே நின்னா அது ரொம்ப நல்ல சுருள் மாதிரிக்க வரும் பாருங்க, அப்போவே தெரிஞ்சிடும். இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி வதக்கிட்டு திருப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினா போதும், ரெடி ஆகிடும். இறக்க போகும்போது கருவேப்பில, கொத்தமல்லி கொஞ்சமாக ஒரு சொட்டு கூட நெய் போட்டுங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம், நான் நாமக்கல் மாவட்டம் குமரங்குடிங்க. ஓகே சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஓகே, உங்களுடைய டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுங்க சார். ஓகே, நீங்க சமையல்லாம் பண்ணுவீங்களா? இல்லைங்க மேடம், நமக்கு தெரியாது, வீட்டுல தான் பண்ணுவாங்க. ஓ, அவங்களுக்காக இன்னைக்கு நீங்க ரெசிபி கேட்க போறீங்க? ஆமாங்க, அது அவங்க கேக்குற பயந்து இருந்தாங்க, அது நானே கேட்கலாம்னு கேட்டேங்க. சச்சோ, எங்க கிட்ட பேசுறதுக்கு ஏன் அவ்வளவு பயம்? எங்க கிட்ட சாதாரணமா பேசலாமே. பயந்துறாத, கொஞ்சம் இதா இருந்தா நம்ம பேசுறாங்க. நீங்க லைனே கிடைச்சதுங்க, ஒரு ரெண்டு மூணு நாலு மாசம் போட்டு போதா லைனே கிடைச்சதுங்க. ரொம்ப சந்தோஷம் சார் உங்க கிட்ட பேசுனதுல. வீட்லயும் ரொம்ப ரொம்ப கேட்டதா சொல்லுங்க, என்ன ரெசிபி கேட்க போறீங்க? எக் மசாலா எப்படி பண்றதுங்க? எக் மசாலாங்களா? ஓகே. ஆமாங்க. ஓகே சார், செஃப் இருக்காங்க, பேசுங்க சார். வணக்கம். வணக்கம் சார. வணக்கம், நாங்க நாமக்கல் மாவட்டம் குமரகுளத்துல இருந்து பேசுறேங்க. சார், உங்க பேர் என்ன சொன்னீங்க? சரவணகுமாருங்க. சரவணகுமாருங்களா? சரி சரி. ஆமாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும், நான்வெஜ் ரொம்ப பிடிக்குமா இல்ல வெஜிடேரியன் ரொம்ப பிடிக்கும்? ரெண்டு சமமா பிடிக்குங்க. எக் மசாலா பண்ண தெரியல எங்க வீட்டுல. சரிங்க, சரி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா நான் சொல்றேன், கவனிங்க சரிங்களா? சரிங்க. ஆ, ரொம்ப நன்றிங்க. எக்கு மசாலா ரெண்டு விதமாக பண்ணலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஈஸி, அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாம் சேர்க்கணும். ஈஸி என்னென்னா, முட்டையை நல்லா வேக வச்சிடுறீங்க. வேக வச்சுட்டு அதை கோடு போட்டுங்க, லேஸ் லேஸ் லேஸாக
கூடு போட்டால் போதும். எண்ணெய், மிளகாத்தூள், அதிலே உப்பு, முட்டையை போட்டிங்கன்னா இது ஒரு விதம். எண்ணெய், மிளகு, மிளகும் ஜீரகமும் அது கூட உப்பு போடணும். ஆஃப் பண்ணிடணும் எண்ணெய். இப்போ எண்ணெய் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மிளகுத்தூளும் உப்பும் போட்டுட்டு அந்த எண்ணெயில் அது கட்டியுமே அது ரெடி ஆகிடும். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முட்டையை சேர்த்திங்கன்னா இது ஒரு விதம். இதை ஃபஸ்ட்டு இந்தமாரி கூட பண்ணிக்கிட்டேன். பண்ணிக்கிட்டு ஒரு சின்ன மசாலா தான். எப்படின்னா இது சின்ன வெங்காயத்தில் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, அந்தளவு. நாட்டு தக்காளி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை பெங்களூர் தக்காளி எடுத்துக்கிட்டாலும் சரி. பாத்திரம், எண்ணெய், சோம்பு தாளிக்கிறீங்க, வெங்காயம் நல்லா வதங்கணும், இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி, தக்காளி நல்லா நைஸாக கட் பண்ணு தான். எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா எண்ணெய் மேலே வருங்க. அதுக்கப்புறம் தான் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, ஒரு அரை ஸ்பூனு தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு பிஞ்சு அளவு கரம் மசாலா தூள், சோம்பு தூளும் மிளகு தூளும் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்பவே சுவை அதிகமாகவே இருக்கும். இதில் தேங்காய் அரைச்சி போட்டால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெறும் நல்லா வெள்ளையாக திருவிட்டு தேங்காவை நல்லா நைஸாக தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டு திக்காக அரைச்சிட்டு அதுவும் இது கூட சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கிங்கனாவே அந்த எண்ணெயெலாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா முட்டையை அதில் போட்டிங்கன்னா உடச்சி போட்டாலும் சரி, அது வேக வச்சதை 1-2 கட் பண்ணி போட்டாலும் சரி, இல்லை முழுசாக போடும்போது கோடு கூட போட்டிங்கன்னா, முழுசாக கூட போட்டிங்கன்னா வெடிக்கும். கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இறக்க போகும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி கண்டிப்பா உப்பு போட்டுங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் நிர்மலாங்க, ஈரோட்ல இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கு மேடம். ஓகே, இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்ல? எங்க வீட்ல சாம்பார் மேடம், வெண்டைக்காய் பொரியல். சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், சூப்பர்மா. ரொம்ப 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 சந்தோஷமா எங்களுக்கு கால் பண்ணி பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. என்ன ரெசிபிமா? குஷ்பு இட்லிங்க மேடம். குஷ்பு இட்லிங்களா? ஓகேமா, ஓகேமா. செஃப் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். சார், நீங்க சொன்ன சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாம் வச்சு சார் ரொம்ப டேஸ்டா இருக்கு சொன்னாங்க எங்க வீட்டுல. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. நீங்க இப்ப குஷ்பு இட்லி கேட்டிருக்கீங்களா? ஆமாங்க சார். சாதாரண இட்லி சரியா வருதுங்களா உங்களுக்கு? அது நல்லா வருதுங்க சார். குஷ்பு இட்லி சரிமா, கவனிங்க நான் சொல்றேன். சரி சார். ஓகே, குஷ்பு இட்லி சாதாரண இட்லி மாவு எப்படி இருக்கு அதே மாதிரி அரைங்க. 1 கிலோ அரிசி, 250 கிராம் உளுந்து. அதாவது அரிசியை நம்ம ரவை எப்படி இருக்குது அந்த அளவில் திக்காக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றி உளுந்து ஐஸ் தண்ணி போட்டு அரைச்சிங்கன்னா சீக்கிரமாக புளிக்காது, லேட்டாகவும் நல்லா சாஃப்ட், நல்லா நல்லா மெது மெதுன்னு வரும். இது கூட சமையல் சோடா சேர்த்துக்கிட்டாவே போதும். இந்த சமையல் சோடா குஷ்பு இட்லியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ல, உளுந்து வந்து கொஞ்சம் திக்காகவே அரைச்சிக்கணும், ரொம்ப தண்ணியாக அரைச்சிக்கக்கூடாது, அப்போ தான் நல்ல இட்லி நல்லா சாஃப்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். சாந்தி பேசுறேன். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோமா. செஃப் ரொம்ப நல்லா இருக்காங்க, பக்கத்துல இருந்து நல்லா இருக்கே அப்படின்லாம் சொல்றாரு. என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா? எங்க ஊர் பக்கம் எல்லாமே பூரா வைரஸ் காய்ச்சல். ஓ சரிங்கம்மா. யாருக்குமே சாப்பிட்டதுக்கு வாய்ஸ் எதுவுமே நல்ல இல்ல, அதுக்கு சாப்பிட்டு ஏதாவது கேட்கணும்னு தான் போன் பண்றேன். சோ காய்ச்சலுக்கு வாய்க்கு காய்ச்சலுக்கு வாய்க்கு ருசியா ஏதாவது கேக்குறீங்க? பேசுங்க. ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று கஞ்சி பண்ணலாம், அதில் மிளகு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இன்னொன்று இந்த கார குழம்பெல்லாம் இருக்குல்ல, அது பண்ணிங்கன்னா அந்த புளிப்பு உப்பு உரப்பு அது சேர்த்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் வாய்க்கு ருசியாக, சரிங்களா? அது வெண்டைக்காய் கார குழம்பு. கவனிங்க நான் சொல்கிறேன். ரொம்ப நன்றிம்மா. வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு கழுவிடுங்க.
கழுவிட்டு ரெண்டு சைடும் உங்களுக்கு எப்படி ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு இந்த வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு வதக்கிடுங்க. வதக்கிட்டு அந்த எண்ணெயில் எடுத்துட்டிங்கன்னா அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்காது, கொல கொழப்பு தன்மை இருக்குல்ல அதுவும் இருக்காது. வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க, ஸ்லோ ஃபேரில் ஃபயரை ரொம்ப கம்மி பண்ணி வச்சு வதக்கிட்டு அதை எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் கடுகு, ஜீரகம், வெந்தயம், சின்ன வெங்காயம், பூண்டு அதில் போட்டு வதக்கிடுங்க. தக்காளி ஒரு மூணு தக்காளி அதுலேயும் கொஞ்சமாக புளியும் ஊற்றி நல்லா அரைச்சிட்டு இதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெய் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, ஒரு ஸ்பூனு தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக தேங்காயும் நல்லா வெள்ளையாக திருவிட்டு அதுவும் கூட அரைச்சி போட்டுங்க லாஸ்ட்டாக, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா வெண்டைக்காயை போடுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த குழம்போட அந்த திக்காக அந்த பதம் வந்துடும். இறக்க போகும்போது பெருங்காயத்தூள், கருவேப்பில, கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் நெய் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் ரீட்டா. கீதாங்களா? தொடர்ந்து ரொம்ப ரொம்ப நன்றிமா, சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றிமா. என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா? ஆப்பம். எப்படி செய்யறீங்க கேக்க போற மேடம்? ஆப்பம். ஓகேம்மா, செஃப் இருக்காங்க, சொல்லுவாங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்க நல்லா புரியற மாதிரி சொல்றீங்க, எல்லாமே எல்லாம் சொல்ற விதம் நல்லா இருக்கு. ரொம்ப நன்றிமா. இன்னைக்கு என்ன குழம்பு வச்சீங்க வீட்ல? இன்னைக்கு சாம்பார் சார். என்ன சார், என்ன போட்ட சாம்பார்? இந்த எல்லா காயும் போட்ட சாம்பார். ஓ, கலந்த காய். அரிசி வடிச்ச கஞ்சி இருக்குல்ல, அதில் ரெண்டு நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரிக்கு நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா அது நல்லா பழகிடும், வளவளப்பாக ஆகிடும். கவனிங்க, நான் இப்போ நான் சொல்கிறேன். ஆ, ரொம்ப நன்றிம்மா. ஆப்பக்கடாய் அந்த மாதிரி நான் ஆப்பம் கொடுத்த ரெசிபி சொல்கிறேன். ஆப்பக்கடாய் இந்த மாதிரி பழக்கப்பட்டு இரும்பில் செஞ்சால் ஆப்பம் செம்மையாக இருக்கும், ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். நான்ஸ்டிக்கை விட இரும்பில் அந்த மாரிக்க அரிசியோட வடிக்கிறீங்களா, அந்த கஞ்சி, அந்த கஞ்சியில் ஒரு நாள் விட்டு, இப்போ ஒரு இன்றைக்கி ஊற வச்சுருங்க, மறுநாள் விட்டுருங்க, மறுநாளும் திரும்பவும் ஊற வைங்க. அது வரைக்கும் நல்லெண்ணெய் தேய்ச்சிருங்க அந்த கடாயில். தேய்ச்சிட்டிங்கன்னா அந்த வளவளப்பு தன்மை வந்துடுச்சுனாவே போதும், ஆப்பம் போட்டதுக்கப்புறம் ஈஸியாக வரும். ஆப்பத்தோட ரெசிபி என்னென்னா, 1 கிலோ அரிசிக்கு 100 கிராம் உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம், வெந்தயம் சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, வெந்தயம் சேர்த்துக்கிட்டா நல்லது, கொஞ்சமாக சேர்த்துக்கணும் அவ்வளோதான். 1/4 டீஸ்பூனை விட ரொம்ப கம்மியாக, 1 கிலோ அரிசிக்கு 100 கிராம் உளுந்து, இது எல்லாத்தையும் ஒன்றாவே ஊற வச்சுருங்க. 1/2 மணி நேரம் ஊறினாலும் சரி, இல்லை 1 மணி நேரம் ஊறினாலும் சரி, நல்லா ஊறினதுக்கு அப்புறமா ஒன்றாவே போட்டு அரைங்க. அரைக்க போகிறதுக்கு முன்னாடி கிரைண்டரில் 1/2 முடி தேங்காவை போட்டு நல்லா நைஸாக போட்டு அரைச்சாலும் சரி, இல்லைன்னா மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதை கிரைண்டரில் போட்டுட்டு, அந்த தேங்காய் அரைச்சதை சொல்கிறேன், அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா அரிசி இருக்குல்ல, 1 கிலோ அரிசியும் 100 கிராம் வந்து ஒன்றா தானே ஊற வச்சுருக்கோம், அதையும் இது கூட போட்டு நல்லா நைஸாக இருக்கணும். அரிசி மாவு எப்படி இருக்குது அந்த பவுடர் மாதிரிக்க இது வந்து நல்லா நைஸாக இருக்கணும், அதில் அரிசியே தெரியக்கூடாது. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் வெள்ளை சர்க்கரை, கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா மறுநாள் பார்த்திங்கன்னா நீங்கள் அரைச்சி மிக்ஸ் பண்ணிங்களே அதை விட கம்மியாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், நல்லாவே புளிச்சிருக்கும் சொல்கிறேன். நல்லா புளிச்சதுக்கப்புறம் திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, உப்பு பார்த்துங்க, சர்க்கரை போட்டுங்க, அதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுனீங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். சௌங்க சுந்தரம், கோயம்புத்தூர். ஓகே, எப்படி இருக்கீங்க சார்? மேடம் நல்லா இருக்கேன் மேடம். ஓகே சார், உங்களுக்கு சமையல்ல எல்லாம் இன்ட்ரஸ்டா? கண்டிப்பாங்க, பொழுது போக்கே அத ஆயி போச்சு. ஓ, பொழுது போக்கே சமையல் தான், அந்த அளவுக்கு நீங்க நிறைய சமைப்பீங்க போல இருக்கே. என்ன பண்றது, ரிட்டையர் ஆயிச்சு மேடம், இந்த அதாம மேடம் பழகணும். ஓ சரிங்க சார். என்னென்ன ரெசிபில நீங்க ரொம்ப சுவையா சமைப்பீங்க? டிஃபன் ஐட்டம் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க.
ஓகே சார், இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க? எனக்கு ஒரு வத்தக்குழம்பும் புளிக்குழம்புக்கு வேரியேஷன் வித்தியாசம் தெரியணுங்க. நம்ம வத்தக்குழம்பு பண்ணும்னா புளிக்குழம்பு ஆயிடும், புளிக்குழம்பு பண்ணும்னா வத்தக்குழம்பு ஆகி போகுது. சரிங்க சார், சரிங்க சார். ரெண்டாவது இந்த பிட்லா பொடி என்று சொல்லி சொல்றாங்கண்ணா, அது வந்து அந்த பயன்பாடு கொஞ்சம் எப்படி ப்ரிப்பரேஷனுங்கிறது தெரியணும் மேடம். சரிங்க சார், செஃப் இருக்காங்க சொல்லுவாங்க சார். ஓகே சார், வணக்கம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். சரி ஓகே, நீங்க வந்து வெஜிடேரியன் நல்லா சமைப்பீங்களா இல்ல நான்வெஜ் நல்லா சமைப்பீங்க? நான்வெஜ் பண்ணேன் சார், அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு அப்படியே பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே டேஸ்ட் கொண்டு வந்துட்டாங்க. சரி ஓகே, இந்த மாதிரி சொந்தங்களை கேட்டு 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 அப்படியே வந்துருச்சு அப்படியே கொஞ்சம். சரி ஓகே சார், ஓகே. வத்த குழம்பு செஞ்சா கார குழம்பு ஆயிடுது. மாத்தி மாத்தி வருதுங்க, ஏன்னா தக்காளி ரைட்டு எதுக்கு போடுறது எதுக்கு போடக்கூடாதுங்கிற ஒரு இது இருக்கு. கவனிங்க நான் சொல்றேன். ஓகே சார், ஓகே சார், ரொம்ப நன்றி சார். வத்தக்குழம்பு பொறுத்த வரைக்கும் வத்தல் இருக்குல்ல, காஞ்ச வத்தல், அதில் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கார குழம்புக்கு வத்தல் போடக்கூடாது, அதில் வந்து வெஜிடபிள் போட்டால் ரொம்ப சூப்பராக, காய்கறி போட்டால் போதும், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மொச்சை இது சேர்த்துக்கிட்டாவே போதும். வத்தல் குழம்பு பொறுத்த வரைக்கும் புளிப்போட இது கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், புளி இருக்குல்ல அது அதோட இது அதிகமாக இருக்கணும், தக்காளி இதோட ரொம்ப கம்மியாக இருக்கும். கார குழம்புக்கு தக்காளி இது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும், புளிப்புத்தன்மை, புளியோட இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ரெண்டுத்துக்குமே தனியாத்தூள் அதிகமாக இருக்கணும், மிளகாத்தூள் ரொம்ப கம்மியாக இருக்கணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுத்துலையுமே ஃபஸ்ட்டு தாளித்ததுக்கப்புறமா கடுகு ஜீரகம் வெந்தயம் தாளிப்போம்ல, தாளித்தோடனே ரெண்டுத்துக்குமே பூண்டு தாளித்து ஆகணும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். தோலோடு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என்னுடைய பேர் அனிதா. அனிதா, எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நாங்க சென்னை, நார்த் சென்னையில இருந்து போன் பண்றோம். ஓகேம்மா, எப்படி வந்து கனிமொழியில அமுதமொழி நீங்க பேசுறீங்க? ஐயோ, ரொம்ப ரொம்ப நன்றிமா, பயங்கரமான காம்ப்ளிமெண்ட்ல கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றிமா, நன்றிமா. அமுதமொழி உங்க பேர் இனிமேல் பட்டு கனிமொழி இல்ல, எனக்கு ஒரு பட்டம் பேரு, இனிமே உங்களுக்கு ஒரு பட்டம். ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க கொடுத்திருக்க இந்த பட்ட பேர் ரொம்ப நன்றி. என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா? எங்க செஃப் கிட்ட பேசலாமா? எஸ் கண்டிப்பா பேசலாமா. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? ஐயா நல்லா இருக்கையா, நீங்க சொன்ன ரெசிபி எல்லாம் செஞ்சு செஞ்சு நான் இந்த ஒரு வாரம் அசத்திட்டு இருக்கேன். வெரி குட், வெரி பெரிய ப்ரோக்ராம் நடந்தது. உங்க சொன்ன நீங்க மீன் குழம்பு சொன்னது நான் செஞ்சே எல்லாம் நல்லா. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. கண்டிப்பா எல்லாமே செஞ்சு பாருங்க, இன்னும் நிறைய பாராட்டுகள்லாம் இன்னும் கிடைக்கட்டும் கண்டிப்பா. ஓகே, அவங்க என்ன ரெசிபி அப்படிங்கறதே கேக்குறதுக்குள்ள அவங்களோட லைன் ஏதோ ப்ராப்ளம் ஆயி கட் ஆயிடுச்சு. அண்ட் ரொம்ப நன்றி ஷெஃப், உங்களுக்கு பட்டம் பட்டம் வேற கொடுத்திருக்காங்க அமுதம். அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கலாம். கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. ஷோ பாத்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கு சமைக்கலாம்.